பிறப்பு ஒவ்வொருவருக்கும் சம்பவமாக அமைகிறது. ஆனால் இறப்பு சிலருக்கு மட்டுமே சரித்திரமாக ஆகிவிடுகின்றது. அந்த வரிசையிலே வாழும் வரலாறாக அமைந்திருப்பவர் மதிப்பிற்குரிய அப்துல் கலாம் அவர்கள் என்றால் அது மிகையில்லை. மீனவ குடும்பத்திலே பிறந்த வானமுதம் இவர். படகோட்டியின் இல்லத்து பிள்ளை இவர். எனினும் தேசத்துக்கே வழிகாட்டியாய் ஆனவர் என்றால் சரியாக இருக்கும். முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவுக்கு அடுத்து குழந்தைகள் மீதும் சிறுவர் சிறுமியர் மீதும், குறிப்பாக பள்ளி மாணவ மாணவியர் மீதும், கல்லூரி இளைய பருவத்தினரின் மீதும் இவர் கொண்ட நம்பிக்கையும் பாசமும் பற்றும் அளவிடற்கரியது. எதிர்காலத்தின் வெற்றி இவர்களால்தான் சாத்தியமாகும் என்று கருதியே கனவுகள் காண சொன்னார். இவரை தவிர வேறு எவரேனும் இந்த கனவு காணுங்கள் எனும் கருத்தை பள்ளி கல்லூரிகளில் மேடைகளில் கூறியிருந்தால் அது வேறு வகையாகி போய் எதிர்வினைகள் கிளம்பி திசை மாறி சென்றிருக்கும். ஆனால் மதிப்பிற்குரிய அப்துல் கலாம் அவர்கள் அனுப்பியது திசையறிந்த பறவையாய் சரியான இலக்கை நோக்கியே பறந்து செல்லும் அற்புதமாயிற்று. இன்றைய கனவுகள் நாளைய நனவுகள் என்னும் அடிப்படையில் அமைந்ததே அந்த சொற்றொடர்கள். கனவுகள் என்பதை அடிமனம் காணுகிற, அடிமனம் பூணுகிற கற்பனைகள் என்பதை உளவியல் அறிஞர் மனநிலையில் இருந்து சிந்தித்து அப்துல் கலாம் அவர்கள் மொழிந்த வாக்கியங்களாகவே நாம் அதனை கருத வேண்டும். கற்பனைகள் என்பவை பொய்யானவை அல்ல. எதிர்வரும் நாட்களிலே இப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று உவந்து உள்ளம் காணுகிற அர்த்தம் மிக்க ஆசைகள், அதற்குள்ளே உண்மையின் சாரும் நன்மையின் நறுமணமும் நிறைந்திருக்கும். இதனை நன்கு சிந்தித்தே அறைகோவலாக அப்துல் கலாம் அவர்கள் தன் குரலில் வெளிப்படுத்தினார். அது வெற்றி முழக்கமாகவே ஆனது. அணு விஞ்ஞானியான அவர் அறிவியல் துறையில் இருந்தவாறே கலை இலக்கியங்களின் மீது கொண்டிருந்த ஈடுபாடு கவனத்திற்குரியது. அணுவை துளைத்து ஏழு கடலை புகுத்தி என்ற வள்ளுவ பெருந்தகையின் குரட்பாக்களில் தன்னுடைய மனதை அவர் செலுத்திய பாங்கு வியக்கத்தக்கது. குரட்பாக்களுக்கான ஆழ்ந்த பொருளை தனது வாழ்க்கை பயணத்திலேயே பல இடங்களில் நேரிடையாக உணரக்கூடிய வாய்ப்பை பெற்றவர் அவர். சில குரட்பாக்களுக்கு அவரே கூட மிகச் சரியான உதாரண புருஷராகவும் விளங்க பெற்றவர். அக்னி குஞ்சொன்று கண்டேன் என்று மகாகவி பாரதியின் கவிதை கூறுகின்ற அனுபவமானது காலத்தின் வளர்ச்சியிலே இவருக்குள் அக்னி சிறகுகளை முளைக்க வைத்தது. இவருடைய வாழ்க்கை சரித்திர நூலின் முத்திரை தலைப்பாகவும் அது ஆனது. புரோக்கன் விங்ஸ், அது கலீல் ஜிப்ரான் வைத்த தலைப்பு, முறிந்த சிறகுகள் என்று. இவர் அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு ஃபயர் விங்ஸ் என்று சொல்கிறார். அப்படியென்றால் அக்னி சிறகுகள். ஆம், சாம்பலிலிருந்தும் கிளர்ந்தெழும் பீனிக்ஸ் பறவை என்று சரித்திர வரிகள் உறுதிப்படுத்துகின்றனவே. அதை நினைவில் கொண்டே இவர் அந்த தலைப்பை வைத்திருக்கிறார். தனது இருப்பின் போது எந்தவித பேதமும் இன்றி அனைவரையும் இவர் நேசித்தார். அதனாலேயே இவருடைய இறப்பின் போது அனைவராலும் ஒரு சேர நேசிக்கப்படுபவராக இவர் அமைந்தார். இப்படிப்பட்ட இவரின் திருவுருவத்தை நேரில் காண வேண்டும் என்று விருப்பம் கொண்டிருந்த எனக்கு ஓரிரு முறை மட்டுமே அந்த வாய்ப்பு கிடைக்கப்பெற்றது. அதுவும் சற்று தூரத்தில் இருந்தவாறு அவர் மேடையில் பேசுகிற பேச்சையும் கேட்க முடிந்தது. கணக்கற்ற மக்கள் என்னை போன்றே இவருடைய பேச்சை கேட்கவும் இவரை பார்க்கவும் பேரார்வம் கொண்டிருந்ததில் வியப்பு எதுவும் இல்லை. இத்தகைய சூழலில் நான் சற்றும் எதிர்பாராத வண்ணம் அந்த நிகழ்வு என்னை அப்துல் கலாம் அவர்களது இதயத்தில் இடம்பெறச் செய்தது.
கோவை சாய்பாபா காலனியில் வசிக்கும் அவருடைய உற்ற நண்பர் சம்பத்குமார் அவர்களின் இல்லத்திற்கு அவர் வருகை புரிந்த நாள்தான் அது. அகில இந்திய வானொலி நிலையத்தின் ரெயின்போ பண்பலையின் ஒலிபரப்பு வழியே அன்றைய தினம் இரவு 9 மணி முதல் 10 மணி வரையிலும் மயிலிறகு நிகழ்ச்சியின் மூலம் எனது குரலை அவர் கேட்கும் சந்தர்ப்பத்தை ஏற்பாடு செய்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் காலத்தை வென்ற பாடல்களை எனது இணைப்புறையோடு கவிதையாய் கலந்து காற்றலைகளிலே நான் அனுப்பி வைத்தேன். இந்த வசீகரத்தில் கற்றுண்ட அப்துல் கலாம் அவர்கள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்ததும் நான் உச்சரித்த அந்த சொற்களை மனப்பாடம் செய்தவரை போல் உச்சரித்து காட்டி பாராட்டுக்கள் சொன்னதும் எப்போதும் மறக்க முடியாதவை. அந்த வரிகள் இதோ: ஓரடியில் மின்னல் ஆகி ஈரடியில் உலகப் பொதுமறையாகி வண்ணச் சீரடியை விண்ணிலும் மண்ணிலும் பதித்திடவே. இதோ நேரடி ஒளிபரப்பில் சூரியகாந்தன் உங்களின் அன்பு பிடியில் இந்த இரவின் மடியில் என்று துவங்கிய அந்த இனிய நிகழ்ச்சி பசுமை நிறைந்த நினைவுகளை ஏந்தியவாறு இசையின் சிறகசைவுகளாக மதிப்பிற்குரிய அப்துல் கலாம் அவர்களின் இதயத்தில் இடம் பெற்றது. இதுவரை இலக்கிய சிறகில் வானம் வணங்கிய இமயத்தை உங்களுக்கு வழங்கினேன். மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை சூரியகாந்தனின் அன்பு வணக்கம்.